Hi friends, welcome to Sparo channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாரம்பரிய கறித்துக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாரம்பரிய கறித்துக்கு எண்ணெய் இல்லாம மசாலா எதுவுமே இல்லாம செய்ய போறோம். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கறி 400 கிராம், தேங்காய் அரை முடி, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 4, மஞ்சள் தூள் சிறிது, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், வத்தல் 3, கருவேப்பிலை சிறிது. ஸோ இந்த ரெசிபியை ஆயிலே இல்லாமல் செய்கிறதுனால ஒரு குக்கரில் சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அதில் 3 வத்தல் சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச 4 பூண்டு, கருவேப்பிலை சிறிது, 400 கிராம் கறியை இதில் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, தேவையளவான உப்பு, மிளகுத்தூள் 2 ஸ்பூன். நல்லா கொதிச்சு வரவும் 10 நிமிஷத்துக்கு குக்கரை மூடி வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதில் தேங்காய் சேர்க்க போகிறேன். எலசான தேங்காவாக பார்த்து வாங்குங்க. அப்புறமா கட் பண்ணும்போது மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொக்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது குக்கரை 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கோங்க. ஓ, குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் நம்ம பாரம்பரிய இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். பறவைகளுக்கு தினமும் தானியமும் தண்ணியும் வைங்க. தேங்க்யூ.